வணக்கம், இது ஐபிசி தமிழின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உலகை அச்சுறுத்தும் மற்றொரு வைரஸ் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. புத்தாண்டு கொண்டாட்டங்கள் தொடர்பில் எடுக்கப்படவுள்ள அதிரடி நடவடிக்கை. நாட்டில் அதிகரிக்கும் தங்க கையிருப்பு. மைத்திரி குறித்து கவலை வெளியிட்டுள்ள தயாசிரி. இந்தியாவின் பிரதமரா வாரா எடப்பாடி பழனிசாமி. பழங்களின் விலைகளில் ஏற்பட்டுள்ள மாற்றம். யாழில் வன்முறை கும்பலுக்கு உதவிய போலீஸ் அதிகாரி மக்களிடம் பிடிபட்ட வன்முறை கும்பல். தொடர்வன விரிவான செய்திகள். கொரோனாவை விட 100 மடங்கு ஆபத்தான பறவை காய்ச்சலின் வைரஸ் அமெரிக்காவில் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த வைரஸ் பரவ ஆரம்பித்தால் கொரோனா தொற்று காரணமாக உயிரிழந்தவர்களை விட பல மடங்கானோர் உயிரிழக்க நேரிடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்த செய்தி வெளியாகியுள்ளமை மக்கள் மத்தியில் பதற்றத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2020 ஆண்டின் ஆரம்பத்தில் உலகம் முழுவதும் பேரழிவை ஏற்படுத்திய கொரோனா தொற்று நோயிலிருந்து உலகம் இன்னும் மீளவில்லை. இந்த நிலையில் விஞ்ஞானிகள் மற்றொரு தொற்று நோய் குறித்து எச்சரிக்க தொடங்கியுள்ளனர். இதன்படி பறவை காய்ச்சல் தொற்று நோய்க்கான சாத்தியம் குறித்து நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கொரோனா காலத்தில் மக்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடியை விட இந்த தொற்று நோய் மிகவும் பேரழிவை ஏற்படுத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமூக ஒழுக்கத்தை மீறும் வகையில் புத்தாண்டு கொண்டாட்டங்களை ஏற்பாடு செய்பவர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதனை புத்த சாசன மற்றும் கலாச்சார அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க தெரிவித்துள்ளார். புத்தாண்டு கொண்டாட்டங்களின் நெறிமுறைகள் தொடர்பான ஊடகவியலாளர் மாநாட்டில் நேற்று கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் கூறுகையில், புத்தாண்டு கொண்டாட்டங்களை நடத்துவது தொடர்பிலான ஆலோசனைகள் அனைத்து மாவட்ட செயலாளர்கள் ஊடாக பிரதேச செயலாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். இதேவேளை புத்தாண்டு கொண்டாட்டங்களில் உள்ளடங்கிய அம்சங்கள் மற்றும் விளையாட்டுகள் தொடர்பாக சம்பந்தப்பட்ட பிரதேச செயலகத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அவை பதிவு செய்யப்படுவதுடன் ஒலிபெருக்கிகள் பயன்படுத்துவதற்கு காவல்துறையினரின் அனுமதி பெற வேண்டும் என புத்த சாசனம் சமய கலாச்சார அலுவல்கள் அமைச்சின் மேலதிகாரி செயலாளர் KDR நிசாந்தி ஜெய்சிங்க குறிப்பிட்டுள்ளார். மேலும் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது புத்த சாசன கலாச்சாரத்திற்கு எதிரான விடயங்கள் மற்றும் விளையாட்டுகள் குறித்து அதிக கவனம் செலுத்தப்பட்டு தற்போதுள்ள சட்டங்களின் கீழ் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதி காவல்துறை மா அதிபர் நிஹால் தால்துவா தெரிவித்துள்ளார். 2024 மார்ச் மாதத்தில் நாட்டில் மத்திய வங்கி தங்க கையிருப்பு 31 மில்லியன் டாலர்களிலிருந்து 34 டாலர்களாக அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் 2024 பிப்ரவரி மாத இறுதியில் 4.52 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருந்த நாட்டின் உத்தியோகபூர்வ கையிருப்பு சொத்துக்களின் அளவு 2024 மார்ச் இறுதிக்குள் 4.95 பில்லியன் டாலர்களாக அதிகரித்துள்ளது. அதன்படி மார்ச் மாதத்தில் நாட்டில் உத்தியோகபூர்வ கையிருப்பு சொத்துக்களின் அளவு 9.5% அதிகரித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. இந்த உத்தியோகபூர்வ கையிருப்பு சொத்துக்களின் பிரதானமாக அந்நிய செலாவணி கையிருப்பு மார்ச் மாதத்தில் 9.6% அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் பிப்ரவரி மாத இறுதியில் 4.48 மில்லியன் அந்நிய செலாவணி கையிருப்பு மார்ச் 2024 இறுதியில் 4.91 பில்லியனாக அதிகரித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக செயற்படுவதற்கு எதிராக மைத்ரிபால ஸ்ரீசேனாவுக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையுத்தரவு தொடர்பில் தான் வருந்துவதாக கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர் தயாசிரி ஜெயசேகர தெரிவித்துள்ளார். தான் கட்சியின் பொதுச் செயலாளராக தொடர்ந்தும் செயல்பட்டிருந்தால் இன்று மைத்ரிபால ஸ்ரீசேனாவுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது என கொழும்பு ஊடகம் ஒன்றுடன் சிறப்பு நேர்காணலின் போது அவர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் அரசியல் ரீதியில் பல முரண்பாடுகள் காணப்பட்டதாக தயாசிரி ஜெயசேகர சுட்டிக்காட்டியுள்ளார். கட்சியின் பதவிகளிலிருந்து அண்மையில் சில தரப்பினர் நீக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த விடயம் தொடர்பில் தான் ஏற்கனவே மைத்ரிபால ஸ்ரீசேனாவுடன் கலந்துரையாடியதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் கட்சியின் தற்போதைய நிலைக்கு கட்சி தலைவராக செயற்பட்ட மைத்ரிபால ஸ்ரீசேனா மற்றும் சில தீர்மானங்களை அவர் மேற்கோள் காட்டுவதற்கு காரணமாக இருந்த தரப்பினர் பொறுப்பேற்க வேண்டுமென அவர் தெரிவித்துள்ளார். மேலும் கட்சியின் தலைவராக செயற்படுவதற்கு மைத்ரிபால ஸ்ரீசேனாவுக்கு தடை விதிக்கப்பட்டாலும் தனக்கு தற்போதைய நிலையில் தலைவர் பொறுப்பேற்க வேண்டுமென ஆசையில்லை என தயாசிரி ஜெயசேகர கூறியுள்ளார்.
அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்தியாவின் பிரதமராக வர வாய்ப்புள்ளதாக அக்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா தெரிவித்துள்ளார். அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை குறித்து மதுரையில் பிரச்சாரம் மேற்கொண்ட டிடிவி தினகரன் கடுமையாக விமர்சனம் செய்தார். பாஜகவின் கூட்டணி தரப்பில் அண்ணாமலை, தமிழிசை போன்ற தலைவர்கள் போட்டியிடும் சூழலில் அதிமுகவின் தலைவர்கள் இபிஎஸ் தங்கமணி ஏன் போட்டியிட பயப்படுகின்றார் என விமர்சித்திருந்தார். மதுரையில் அதிமுகவின் வேட்பாளர் சரவணனுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா தினகரனின் விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுத்துள்ளார். இதுகுறித்து மேலும் தெரிவித்த அவர், எடப்பாடியார் எதற்கு நாடாளுமன்ற உறுப்பினராக நிற்க வேண்டும், அவசியமே இல்லை. அதிமுக 40 இடங்களையும் வென்று இந்தியா முழுவதும் சிறிய கட்சிகள் வெற்றி பெற்றால் கூட்டணி ஆட்சியில் பிரதமராக ராஜ்யசபா உறுப்பினராக எடப்பாடி வருவார் என எடப்பாடியார் அரசியல் ராஜதந்திரம் மிக்கவர், திறமையானவர் என்பதை உணர்ந்து எப்படி தேவகவுடா, சந்திரிகா சேகர் பிரதமரானார்களோ அப்படி எடப்பாடியை பிரதமராக விரும்பினால் அப்போது அவர் ராஜ்யசபா உறுப்பினர் ஆவார். நீங்கள் தலையில் மண்ணை வாரி போட்டுக் கொள்கின்றீர்கள் என்றால் நாங்களும் போட்டுக்கொள்ள வேண்டுமா என மேலும் கூறியிருக்கின்றார். பழங்களின் விலை பாரிய அளவில் குறைந்துள்ளதாக பழ வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். இதற்கு காரணம், கிராமப்புற பழங்களில் மக்கள் அதிக கவனம் செலுத்துவதால் சந்தையில் பழங்களின் தேவை குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இனிவரும் காலங்களில் தர்பூசணி, தோழம்பழம் மற்றும் மாம்பழம் என பல வகையான பழங்களின் விலை குறையலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் கடந்த வாரம் 250 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்ட 1 கிலோகிராம் தர்பூசணி 120 ரூபாவாக குறைந்துள்ளதாக வியாபாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். அத்தோடு அனைத்து வகையான மரக்கறி வகைகளின் விலைகளும் சடுதியாக குறைவடைந்துள்ளமையினால் அவற்றை விற்பனை செய்ய முடியாத நிலையில் ஏற்பட்டுள்ளதாகவும் வியாபாரிகள் கவலை வெளியிட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் வன்முறை கும்பலுக்கு உதவிய குற்றச்சாட்டின் பேரில் போலீஸ் அதிகாரி ஒருவருக்கு எதிராக உயர் போலீஸ் அதிகாரிகளால் விசாரணைகள் நடத்தப்பட்டுள்ளன. கடந்த சில நாட்களுக்கு முன் நகர காவல் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் இரவு நேரத்தில் புகுந்த வன்முறை கும்பல் 4 வீடுகளை அடித்து நொறுக்கிவிட்டு தப்பியோடியது. இந்த நிலையில் மறுநாளும் குறித்த வன்முறை கும்பலைச் சேர்ந்தவர்கள் அப்பகுதியில் வன்முறை சம்பவங்களில் ஈடுபட முற்பட்ட போது கிராம மக்கள் அவர்களை மடக்கி பிடிக்க முற்பட்ட போது 4 பிடிபட்டனர். மற்றவர்கள் அங்கிருந்து தப்பியோடிவிட்டனர். கைது செய்யப்பட்டவர்களிடம் கிராம மக்கள் விசாரணை நடத்திய போது கிராம காவல் நிலையத்தில் பணிபுரியும் தமிழ் காவல்துறை அதிகாரி ஒருவர் எமக்கு ஆதரவாக செயற்படுவதாக தெரிவித்திருந்தனர். இதற்கிடையில் கைது செய்யப்பட்டவர்களின் செல்போன்களை கிராம மக்கள் பரிசோதனை செய்தபோது வன்முறை கும்பல்களில் சிலர் வாள்கள் உள்ளிட்ட ஆயுதங்களுடன் இருப்பது போன்ற புகைப்படங்கள் கிடைத்துள்ளன. இவர்களிடம் பிடிபட்ட 4 பேரையும் கிராம மக்கள் ஒப்படைத்ததை அடுத்து போலீசார் அவர்களை கைது செய்து விசாரணைக்கு பிறகு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அதே நேரம் வன்முறை கும்பலைச் சேர்ந்தவர்கள் காவல்துறை அதிகாரியின் ஆதரவு தங்களுக்கு இருப்பதாக கிராம மக்களிடம் கூறும் வீடியோ பதிவும் ஆயுதங்களுடன் இருக்கும் புகைப்படங்களும் வழக்கறிஞர் மூலம் நீதிபதியின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டது. அதன் பிறகு புகைப்படத்தில் உள்ள அனைத்து ஆயுதங்களையும் வன்முறை கும்பலிடமிருந்து மீட்டு நீதிமன்றத்தில் ஆதாரமாக சமர்ப்பிக்க வேண்டும், தங்களுக்கு உதவி செய்வதாக கூறிய காவல்துறை அதிகாரியை விசாரித்து நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என மனுவில் உத்தரவிடப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.